Welcome to Fun Maths. அடுத்த question பார்க்கலாம். இதில் A அப்படிங்கிற ஒரு 15 minutesல அந்த ஒரு சேரோட வேலையை முடிக்கிறார். ஒரு சேரில் ஒரு குறிப்பிட்ட வேலை, சரியா? அதை ஒரு சேரோட வேலைன்னே வச்சுக்கோம், அல்லது ஒரு சேர், சரியா? இப்போது A டேக்ஸ் 15 minutes, 15 நிமிடங்கள். அடுத்தது ஏஸ் ஒர்க்கு, ஒர்க் பர் மினிட், ஒர்க் பர் மினிட். ஒரு நிமிஷத்தில் அவர் எவ்வளோ வேலை பார்க்குறார், 1/15. அடுத்தது இந்த பி இருக்கிறார் இல்லையா, அவர் வந்துட்டு இந்த ஏவை விட 3 மினிட்ஸ் அதிகம். பி டேக்ஸ் 15 + 3 மினிட்ஸ். அப்போது அந்த பி வந்துட்டு ஒரு நிமிஷத்தில் எவ்வளோ வேலை செய்வார்? பி ஒர்க் பர் மினிட் இஸ் ஈக்குவல் டு 1/18, சரியா? இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சாங்க அப்படின்னா ஒரு நிமிஷத்தில் எவ்வளோ வேலை முடியும்? ஏ ப்ளஸ் பிஸ் ஒர்க் பர் மினிட் இஸ் ஈக்குவல் டு 1/15 + 1/18. இப்போ இந்த 15-க்கும் 18-க்கும் எல்சிஎம் எடுக்கணும், மீச்சிறு மடங்கு. 15, 18. இப்போ இந்த 15-ஐ இப்படி டிவைட் பண்ணலாம். சின்ன நம்பர்லேருந்து தான் ஆரம்பிக்கணும். அப்படி பார்த்தோம் அப்படின்னா 3 × 5, 3 5s are 15. 3 × 5 இசி. அடுத்தது 18-க்கு இதை 2லேருந்து ஆரம்பிக்கலாம். 2 9s are 18. அடுத்தது இந்த 9-ஐயும் டிவைட் பண்ண முடியும், 3 × 3. இப்போ 2 × 3 ஸ்கொயர், சரியா? 2 × 3 ஸ்கொயர். இப்போ எல்சிஎம், மீச்சிறு மடங்கு. இதுக்கு வந்துட்டு இங்கே இருக்கிற எல்லா நம்பரும் வரணும், சரியா? இப்போ 2 இருக்குதா, 2 போட்டாச்சு. இன்ட்டு 3 பார்த்தீங்கன்னா ரெண்டு இடத்துல இருக்குது, இங்கே 3 பவர் 1, இங்கே 3 பவர் 2. இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த ஹையஸ்ட் பவர் எதுன்னு பார்க்கணும். இந்த 3 ஸ்கொயர் தான் ஹையஸ்ட் பவர், 3 ஸ்கொயர் எடுத்துக்கணும், சரியா? இன்ட்டு ஒரு தடவை தான் வரணும், சரியா? ஞாபகம் வச்சுங்க. அதனால தான் இந்த 3 ஸ்கொயர் எடுத்துக்கிறோம், இந்த 3-ஐ விட்டுடுறோம். அடுத்தது ஒரு 5 இருக்குது, 5 இருக்கா, 5. இப்போது என்ன வருது, 2 × 5 10, 10 × 9 90. இப்போ 90 தான் எல்சிஎம். இப்போ இந்த 90-ஐ எல்சிஎம்மாக வச்சுக்கிட்டு இப்படி போடுறோம். 90-ல் எத்தனை 15? 6 15, 6 × 1 6 ப்ளஸ் 90-ல் எத்தனை 18? 5 இருக்கும், 5 × 1 5, 11/90, 11/90. இந்த ஏவும் பியும் சேர்ந்து இந்த வேலையை செஞ்சாங்க அப்படின்னா ஒரு நிமிஷத்தில் இவ்வளோ வேலை முடியும், சரியா? இப்போது ஒர்க்கு டைம் அல்லது மினிட்ஸ் எப்படி வேணாலும் போட்டுங்க. டைம் 11/90 ஒர்க்கை முடிக்கிறதுக்கு 90-ல் 11 பாகம் முடியும், சரியா? இந்த வேலையை முடிக்கிறதுக்கு 1 நிமிஷம் ஆகுது, சரியா? அடுத்தது ஒரு முழு வேலை, அதேமாதிரி எத்தனை, 22 சேர். ஒரு முழு வேலைங்கிறது ஒரு சேர், 22 சேருக்கு 1 × 22 வந்துருச்சா, இதுக்கு எவ்வளோ ஆகும்? இப்போது இங்கே வேலையோட அளவு அதிகமாகுது, இங்கேயும் அதிகமாகுது. இது வந்துட்டு டைரக்ட் வேரியேஷன். இந்த மாதிரி இடத்துல எது பெருசு எது சின்னது அப்படின்லாம் நம்மளுக்கு சில நேரங்களில் குழப்பம் வந்துடும். என்ன பண்ணணும், இங்கே வந்துட்டு டைரக்ட் வேரியேஷன், இங்கே அதிகமானுச்சுன்னா இங்கேயும் அதிகமாகும், இங்கே குறைஞ்சிச்சின்னா இங்கேயும் குறையும், சரியா? இப்போது இது டைரக்ட் வேரியேஷன் தெரிஞ்சிருச்சு, நேர்மாறல் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இங்கே இருக்கிறது பை இங்கே இருக்கிறது, சரியா? அப்படி பார்த்தோம் அப்படின்னா 22/11/90.
into இங்கே இருக்கிற 1. இப்போ இதை எப்படி மாற்றிக்கலாம், 22 into 90/11 இப்படி மாற்றிக்கலாம். இந்த இன்ட்டு 1 தேவையில்லை. அடுத்தது இந்த 22வை 11ஆல் ரெண்டு தடவை டிவைட் பண்ணிடலாம். 2 into 90 180 minutes, அதாவது இந்த ஏவும் பியும் சேர்ந்து அந்த வேலையை செஞ்சாங்க அப்படின்னா இந்த 22 சேர் முடிக்கிறதுக்கு 180 நிமிஷம் ஆகும். சரியா, புரியுதா? தேங்க்யூ.